நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எதுவுமே ஹேண்ட் ஃபீட் பண்ணணும். ஸோ இது வந்து பால் கொடுக்கறதுனால எனக்கு நிறைய பெனிஃபிஷியல் என்னோடய பேர்ட்ஸுக்கு நடந்திருக்கு. இதான் வந்து எப்படி நான் சொல்லுதுன்னா, காக்டெயிலுக்கு நான் இந்த மாதிரி தான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் மில்க் நான் கொடுத்தேன். ஸோ எனக்கு இன்றைக்கி அதோட ரிசல்ட் எப்படின்னா, கிட்டத்தட்ட 10 முட்டை போட்டிருக்கு என்னோடய காக்டெயில். ஸோ இது உங்களுக்கு 10 முட்டைலாம் போடாது புறாவை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது வைப் வைக்கும் போது எப்போவுமே நார்மலாகவே ஒரு பீஜியன் ஆனது அதோடய ஹெல்த் கண்ட்ரோல் வந்து ரொம்ப பேடாக போயிடும். அது ரொம்ப ஒடுங்கி போயிடும், உடம்பெல்லாம் ரொம்ப நோய் பிடிச்ச போகிற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி முன்னக்கூட்டியே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, அந்த மாதிரி நேரங்கள்லையும் கூட அது இனசருக்கு சேர்ந்து உங்களுக்கு முட்டை போட்டாலும் உடம்பு எந்த வகையிலையும் பாதிப்பு ஏற்படாது. 3வது தடவையும் போட்டாலும், 4வது தடவை அது வந்து 1 வருஷத்துக்கு 3-4 தடவை மூணு தடவை போடுதுன்னு வைங்க. உதாரணத்துக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம்லாம் பிரிச்சுடுவாங்க 3 மாதத்துக்கு, இல்லை 1 மாதத்துக்கு அது பிரிச்சுடுவாங்க. அப்படியெல்லாம் பிரிக்க வேண்டாம். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா, நீங்கள் இப்படி பண்ணாட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்காட்டி நீங்கள் கட்டாயமாக அந்த மாதிரி பிரீட்ஸ் எல்லாம் வந்து பிரித்து வைக்க வேண்டியது வரும். ஏன்னா பால் அப்படிங்கிறது வந்து ஒரு மாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு மிக சத்தான ஒரு பொருள். இந்த ட்ரிங்க்கு இந்த பாலை வந்து நீங்கள் புறாக்கு கொடுக்கறது மூலமா போதிய அளவுக்கு உண்டான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜாஸ்தி படுத்திடும். இதை வந்து நீங்கள் சிக்ஸுக்கு ரத்தத்தில் கலக்கிறது, அதாவது இப்போ அதுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அதுதான் அதோடய ரத்தத்தில் கலக்கும். ஸோ வளர்ந்ததுக்கு பிற்பாடு தான் நீங்கள் ரிசல்ட் பார்க்க முடியும். நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் கொடுக்குறது அது வேறு. இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடிப்படையாகவே பயங்கர ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி. ஸோ இந்த பார்க்குற இந்த வீடியோவில் இப்போ 10 முட்டை எனக்கு காக்டெயில் போட்டிருக்கு. இது மேபி இது ஃபஸ்ட் டைம் அது பொறிக்குமானு எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து பொறிச்ச சிக்ஸு தான் இப்போ ஜோடி சேர்ந்து திருப்பி முட்டை போட்டிருக்கு. இதோட பேர் ஒயிட்டு ஆக்சுவலாக. அதை நான் வந்து ஒரு வேறு ஒரு பிரீடுக்காக நான் வந்து இன்னொருத்தர் கொடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ அவர் 2 தடவை முட்டை போட்டு பொறிச்சிட்டு நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது பொறிச்சது தான் என்கிட்ட வந்து திருப்பி வளர்ந்து அது இதுவும் ஜோடி சேர்ந்து இப்போ முட்டை போட்டிருக்கு, 10 முட்டை போட்டிருக்கு. ஸோ இப்போ நான் இதை எதுக்கு நான் உங்ககிட்ட காட்டுறேன்னா, இதோட குஞ்சு என்கிட்ட நான் ஹேண்ட் ஃபிட் பண்ணும்போது நான் வந்து நினச்சி கொடுத்தேன். நான் வந்து பால் இதெல்லாம் கொடுத்தோம்னா அது ஹெல்த்தியாக வரும், நானாக யோசித்து தான் நான் இதை கொடுத்தது. பட் எனக்கு அதை விட நான் எதிர்பார்த்ததுக்கு அதிகமாகவே ரிசல்ட் காக்டெயில் கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து கொடுத்துருக்குதுன்னா இப்போ இதுக்கு போதிய அதிகபட்ச நியூட்ரிஷன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் இதுக்கு சேர்த்ததுனால தான் இது கொடுத்துச்சு பயங்கரமான ரிசல்ட்டு. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு புறாக்கும். புறாவை பொறுத்த வரைக்கும் முட்டைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகாது, நோயினுடைய எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகும். ஸோ அதனால் இந்த மாதிரியாக நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பண்ணன்னு சொல்லி போகும்போது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே அதை புறாவை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் தான். ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து புதுசாக நான் 2 ஜோடி கோழி குஞ்சு வாங்கியிருக்கேன். 1 ஜோடி கிரிராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனம், இது நாட்டுக்கோழி வகையில் சேர்ந்த ஒரு ரகம். ஸோ இதை பற்றி யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச தகவலை அடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி போஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்குண்டான இன்ட்ரோ தான் நான் இப்போ கொடுத்துருக்குறேன். ஸோ புறாவை பற்றி சொன்னதும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் யாருக்காவது இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிப்ஸையும் கீழே நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மே காட் பிளஸ் யூ இன் ஆல்வேஸ் அண்ட் இன் ஆல் டேஸ். தேங்க்யூ.